என் பேர் சிஜு, நான் அப்புறம் இங்கே தான் இருக்கேன். இங்கே அல்பசிர் பிரியாணி இதுக்கு வந்திருக்கோம். இங்கே 65 பிரியாணி சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போயும் இதாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா சில்லி சிக்கன் பீஸோடு தராங்க. காசு 120 நல்ல பிரியாணி, நல்லா வயிறு, அன்லிமிட்டட் பிரியாணி வேறு. சாப்பிட்ட திருப்பி ரிட்டன் தருவாங்க. என் பேர் அசோக், டேஸ்ட் சூப்பராக. என் பேர் கிஷோர் சார், சூப்பராக சார், தாராளமாக சாப்பிட்லாம். அன்லிமிட்டட் சாப்பாடு. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என் பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியம்மன் கோயில், ஓஎம்ஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொன்னியம்மன் கோயில்னு இருக்குது. அந்த ரோட்டில் நீங்கள் பொன்னியம்மன் கோயில் தாண்டி லெஃப்டில் வந்தீங்கன்னா அந்த தெப்பக்குளம் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை, இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்காண்டி இருக்குது. இது அந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தால் இது அவங்க ரிசப்ஷன். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது சென்டரில் போய் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவங்க கிச்சன் வருது. ரைட் சைடும் டேபிள்ஸ் போட்டிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. என் பேர் ஹமீது. லொக்கேஷன் இந்த பொன்னியம்மன் கோயில், பழைய கடை ஒன்று இருக்குது காரப்பாக்கத்தில். அது செகண்ட் பிரான்ச் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பொன்னியம்மன் கோயில்கிட்ட. அந்த கோயில் கொட்டின மாதிரி வந்தீங்கன்னா உள்ளார கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் உள்ளார வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்கும். இந்த கெட்டப் போய் நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மதியத்தில் பிரியாணி ஒரு மணிக்கு மேலே ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பிரியாணி தான். 12 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன், பெப்பர் சிக்கன், அந்த ஐட்டம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் எல்லாமே. நான் ஓனர், மாஸ்டர் இன்றைக்கி லீவில் இருக்கார். விவாஸ் இப்போ பாருங்கள், பிரியாணி ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகுது. அதுக்கு உண்டான எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படி நல்லா க்ளீனாக அதில் விடுறாங்க. இப்போ அதில் டஸ்ட் எது இருந்தால் இதில் ஃபில்டர் ஆயிரும். பாய் தான் கடை ஓனர், பட் அவர் தான் இன்றைக்கி மாஸ்டராக இருக்கார். அவரே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பார். மாஸ்டர் லீவுங்கிறதுனால அவர் தான் இன்றைக்கி ஃபுல் ப்ரிப்பரேஷன். பாருங்கள், வெங்காயம் இங்கே வெட்டிகிட்ருக்காங்க. அடுத்தால தக்காளி வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் அவங்களோட கிச்சன். இது சிக்கன் 65 போடுறதுக்கு, தக்காளி இங்கே வெட்டி வச்சுருக்காப்புல, பிரியாணிக்கு உண்டானது. இங்கே 65 அதெல்லாம் போடுறதுக்கு உண்டான ஸ்டவ் இருக்குது. பாருங்கள் விவாஸ், விவாஸ் பாருங்கள். இப்போ அதுக்கு உண்டான மசாலாலாம் போடுறாங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டாரு அதெல்லாம் போடுறாங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ளேம் பாருங்கள், இப்போ அப்படி தான் ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் விவாஸ். அந்த பாருங்கள், பிரியாணிக்கு உண்டான வெங்காயம், வெங்காயம் வெட்டி வச்சதை போடுறாங்க. இப்போது பல்லாரி வெங்காயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு உண்டான அந்த வாட்டர் சூடாகிட்டு இருக்கு. இங்கே சிக்கன் பிரியாணி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாப்புல. பாருங்கள் விவாஸ், தக்காளி வெட்டுற ஸ்பீடை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புதினா வெட்டிகிட்ருக்காங்க. அடுத்தால கொத்தமல்லி வெட்டுவாங்க. விவாஸ், இப்போ கார்லிக் பேஸ்ட்டு போடுறாங்க அதில். விவாஸ், இந்த கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கிண்டி விட்ட உடனே அப்படியே இந்த இடத்துல கார்லிக் ஸ்மெல் அப்படியே பரவுது. இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கிண்டி விடுறாங்க. விவாஸ், இப்போ எல்லா ஸ்பைசஸ்ஸு ஜிஞ்சர் கார்லிக் போட்டதுக்கப்புறம் அதோட கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இப்போ அதில் தக்காளி வெட்டி வச்சதையும் மிளகாவையும் போடுறாங்க. பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. அதில் இப்போ புதினா போடுறாங்க. பாருங்கள் பாய் தான் இப்போ எல்லாம் பண்ணுறாப்புல. ஓனர் கம் மாஸ்டர். எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. இப்போ அதுக்கு உண்டான உப்பு போடுறாங்க. கிறிஸ்டல் சால்ட் தான் போடுறாங்க, பவுடர் சால்ட்டு போடுறதில்ல. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. பாருங்கள் விவாஸ், சிக்கன் அப்படி நல்லா ஃபுல்லாக பெரிய டக்ஸால் போட்டு நிறைய தண்ணி விட்டு வாஷ் பண்ணுறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அப்படி வாஷ் பண்ணுறாங்க எல்லாம் சிக்கனை. இப்போ அதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அடுத்தால அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு சில்லி பவுடர்,
சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. பாருங்கள் கலர் எப்படி மாறுதுன்னு. இப்போ அதுக்கு உண்டான தனியா தூள் போடுறாங்க. இப்போ ரோஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தால தயிர் சேர்க்குறாங்க. இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விடவும் அது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த தயிர் போட்ட உடனே அந்த கலரு டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி மாறுது பாருங்கள். விவாஸ் உங்களுக்காக வேண்டி க்ளோஸ் அப் ஷாட்டு பாருங்கள். பிரியாணி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதோட அரோமா அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரியாணிக்கு அந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அப்படியே கிச்சனில் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே சைடில் பார்த்தா இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டு, இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. இப்போ பாருங்கள் சாதத்துக்கு உண்டான தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் உப்பு போடுறாங்க தேவையான அளவு. கொஞ்சம் புதினா போடுறாங்க. அதில் புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சதை. இது வந்து இப்போ கொஞ்சம் கேசரி பவுடர் போடுறாங்க. வேறு கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, கேசரி பவுடர். இப்போ அரிசி நல்ல கழுவி வச்சுருக்க அரிசியை போடுறாங்க. அரிசி போடுறாங்க. சாதம் ரெடி ஆகிடணும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ அரிசியை போட்டாச்சு. போட்டு நல்ல ஒரு தடவை லேசாக கிண்டி விடுறாங்க. பாசுமதி ரைஸ் தான் போடுறாங்க இங்கே பிரியாணிக்கு. சிக்கன் அதில் போடுறாங்க. இப்போது பிரியாணியில் சிக்கன் போட்டாச்சு. இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் பிரியாணியை நல்லா கிண்டி விடுறாங்க. அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் உங்களுக்கு அந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. விவாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதை இறக்குறாங்க. எதுக்குன்னா தம் போடுறதுக்கு வேண்டி. நம்ம தோசைக்கல் மாரி ஒரு பெரிய இது. இப்போ திருப்பி அதை தூக்கி இப்போ வைக்கிறாங்க. வாச்சு அப்படியே இந்த ஸ்டவ் தீயை கூட்டி விட போகிறாங்க. வாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இப்போ சாதம் ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. அதை இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணுறாங்க பாருங்கள். இந்தமாரி வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க விவாஸ். இப்போ வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு. ரைஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இப்போ ரைஸ் போடுறாங்க சிக்கன். இதில் ரைஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க. இப்போ இப்போ இந்த ரைஸ் இப்போ சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆக போகுது. பாருங்கள் வியூவர்ஸ் ரைஸ் போடுறாங்க ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ் ரைஸ் போட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க பாருங்கள். அதை கரண்டியை மாற்றி கிண்டி விடுறாங்க. ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது, சிக்கன்லாம் இதை ஒரு இடத்துக்கு ஒதுங்கிடக்கூடாதுங்கிறதுனால. அல் பஷீர் பிரியாணி கடை கிச்சன்லேருந்து உங்களுக்கு இன்று லைவாக விவாஸ் இந்த அல் பஷீர். இது எங்கே இருக்குன்னா பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த தெப்பகுளத்து கைத்தால் இருக்குது பாருங்கள் விவாஸ். இப்போ எல்லாம் அதுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. படுத்தால தம் போட்டாச்சுன்னா ஒரு 15-20 minutes பிரியாணி ரெடி. புதினா போட்டாச்சு. இப்போ மல்லியிலையும் கொஞ்சம் போட்டாச்சு. தம் போட்டாச்சு விவாஸ். பாருங்கள் தம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. விவோஸ் இங்கே இந்த கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகிருக்கு. விவோஸ் பாருங்கள் இங்கே ரைத்தா ரெடி ஆகிட்டுருக்கு. விவோஸ் இப்போ சிக்கன் மசாலா பவுடர் போடுறாங்க. அந்த சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போடுறாங்க. அடுத்து சில்லி பவுடர் போடுறாங்க. அடுத்து அதில் முட்டை சேர்க்குறாங்க மிக்சிங் காண்டி. 5 முட்டை 6 முட்டை அந்தமாரி சேர்க்குறாங்க. விவாஸ் இப்போ கார்ன்ஃப்ளவர் அதில் சேர்க்குறாங்க பாண்டிங் காண்டி. பாருங்கள் விவாஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணுறாங்க. மைதா மாவு அதோட சேர்க்குறாங்க. ப்ளஸ் தயிர் சேர்க்குறாங்க அதோட. விவாஸ் இந்த பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. தம்மு வாவ் பாருங்கள் பிரியாணி தம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பிரியாணி தம் ஓப்பன் பண்ணுறாங்க விவாஸ். வாவ் சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள். பீசஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி வெந்திருக்கு பாருங்கள். பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி. இங்கே சிக்கன் 65 நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் விவாஸ். சிக்கன் 65
சிக்கன் பிரியாணி ரெடி வியூவர்ஸ். இப்போ சர்விங்க்கு வருது. இப்போ அப்படியே இங்கே எடுத்து வைக்கிறாங்க. பாருங்க வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு. சிக்கன் பிரியாணி ரெடி, சுட சுட. பக்கத்துலேயே அந்த சில்லி சிக்கன் வேறு வந்துருச்சு, ரெடி. இப்போ சர்விங் ரெடி. ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணிக்கு. இப்படி தான் ஒரு பிளேட்டு சர்வ் பண்ணுறாங்க. பிரியாணி போட்டு அதில் ரெண்டு சிக்கன் 65 மேலே வச்சு கத்திரிக்காய் கொச்சம் ப்ளஸ் ஆனியனும் கொடுக்குறாங்க, ரைத்தாவும். பிரியாணிக்கு பாருங்கள் நல்ல பீஸ் வச்சு ப்ளஸ் சிக்கன் 65 வச்சு கொடுக்குறாப்புல. இப்படி தான் அங்கே சர்வ் ஆகுது. பாருங்கள் விவாஸ், இதுதான் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனு. இங்கே பிரியாணி ரெடியாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ஆம்பியன்ஸு. வணக்கம், என்னோட நேம் வந்து புதுமைதாசன். நம்ம கடை நேம் வந்து அல்பஷீர் பிரியாணி. இது பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் அடுத்து பொன்னியம்மன் கோயில் ஸ்டாப். அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 50 meters பின்னாடி இருக்கும். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னா நம்மளோட சிக்னேச்சர் ஃபுட்டே வந்து பிரியாணி தான். காரப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அது ஒரு 10 வருஷமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மட்டுமே நம்மளோட எய்ம் கிடையாது, எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். பரோட்டா, தந்தூரி, கிரில், நான், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். மதியத்தில் பிரியாணி, ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். ஒரு கூரை ஹட்டு மாரி போட்டு லைட்டிங்கில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் அதேமாரி டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. கஸ்டமர் இப்போ ஒன்றுனா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் பிரியாணி இப்போ தான் ரெடியாகிருக்கு. சுட சுட. என் பேர் சிஜு, நான் அப்போ இங்கே தான் இருக்கேன். இங்கே அல்பசீர் பிரியாணி இதுக்கு வந்திருக்கோம். இங்கே 65 பிரியாணி சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போயும் இதாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த டைம் இங்கே தான் இங்கே வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லாயிருக்கு. 65 பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சில்லி சிக்கன் பீஸோடு தராங்க. காஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இங்கே இங்கே நல்லா தாராளமாக வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. ஹோம் ஃபுட் ப்ரிப்ரேஷன் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேர் வந்து அரவிந்த். இன்றைக்கி வந்து இங்கே வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து 65 தந்திருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது, நல்லா ஜூஸி நல்லா இருக்குது. சிக்கன் ஸ்கூர் நல்லா வந்து நல்லா தான் இருக்குது. காசு 120 நல்ல பிரியாணி, நல்லா வைரல், அன்லிமிட்டட் பிரியாணி வேறு. சாப்பிட்டா திருப்பி ரிட்டர்ன் தருவாங்க. அதனால் ஓகே, 120 ஓகே, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் பாருங்கள், இந்த இப்போது சிக்கன் 65 உண்டான மசாலா பாப்பதை எல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டாங்க. அதை கலக்கி எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி கொண்டாந்துட்டாங்க. சிக்கன் 65 உண்டான மசாலா பாருங்கள். இப்போ அதில் சிக்கனை ஆட் பண்ணுறாங்க. இப்போது சிக்கன் பீசஸ் சின்ன சின்ன பீசஸை ஆட் பண்ணுறாங்க. சிக்கன் 65 உண்டான சிக்கன் பீஸை போட்டு அந்த மசாலாவில் மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. வியூவர்ஸ் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய க்ளோஸ்அப் ஷாட். சிக்கன் 65 அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சதில் இப்போது சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கன் 65 இப்போ அப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இப்படி தான் இருக்குது. வியூவர்ஸ் இப்போ இங்கே பார்சல் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பல்காக பார்சல் போயிட்டுருக்கு. பார்சலும் இங்கே ரெகுலராக போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வியூஸ் பாருங்கள், எங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பக்கம் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பாருங்கள் வியூவர்ஸ், வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளேட்டில் இலை போட்டு தான் கொடுக்குறாங்க. பேப்பரோ பிளாஸ்டிக் பேப்பரோ பிளாஸ்டிக் தலை எதுவும் போடுறதில்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பேர் ஆண்ட்ரக்ஸ் ஜோஸ். நான் வந்து இன்ஃபோசிஸ் பக்கத்தில் வந்து இல்லை படிக்கிறேன். ஃபைனல் இயர் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். 65 அண்ட் ரைத்தா அன்லிமிட்டட். டேஸ்ட் நல்லாயிருக்கு. என் பேர் அசோக். டேஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. என் பேர் கிஷோர் சார். சூப்பராக இருக்குது சார் பிரியாணி. ஆ, இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்குது சார். தாராளமாக வந்து சாப்பிட்லாம். அன்லிமிட்டட் சாப்பாடு. எவ்வளோண்ணா சாப்பிடலாம். காஸ்ட்டு பரவாயில்ல சார். 120 பரவாயில்ல சார். இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் அஜ்மல். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நீ பிரியாணியா? சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹாய்.
அந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என் பேர் வந்து ஸ்டீஃபன், நான் சிவகங்கையிலேருந்து வரேன், இங்கே தங்கியிருக்கேன். ஆமாம், நான் ஒர்க் பண்ணுறேங்க. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது? இன்றைக்கி நல்லா இருக்குது, சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குது. காஸ்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. வியூஸ் இப்போ பாருங்கள், இப்போ அல் பஷீர் பிரியாணி இதிலேருந்து ஒரு சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு அதுக்கு வந்து ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், சிக்கன் 65 உள்ளே இருக்குது, சிக்கன் பீசஸ் தாராளமாகவே இருக்குது. பாருங்கள் சிக்கன் பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அல் பஷீர் 65 நல்லா வச்சுருக்காங்க, உள்ள 3 பீஸ் 4 பீஸ் கிட்டே இருக்குது. இந்தா வெறும் பிரியாணி வியூவர்ஸ் பாருங்கள், நல்ல ரைஸில் நீள நீளமாக நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். டேஸ்ட் பார்க்கலாம், உண்மையிலே நல்லாயிருக்கு வியூவர்ஸ். ரொம்ப காரமாகவும் இல்லை, ஆனால் தேவைப்படுற காரம் இருக்குது. இங்கே பாருங்கள் 65 கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது பாருங்கள். போன்லெஸ் தான் கொடுத்துருக்காப்புல. அதையும் பிரியாணி கொஞ்சம் ரைத்தா எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே ஒருத்து வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸில் வித்து சிக்கன் 65 இந்த டேஸ்ட்டு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி கொடுக்காங்கன்னு தெரியல, அப்படி பூவாக வந்திருக்கு. வீடியோ கவுண்ட் சொல்லலை, உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பை பை.